விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. தமிழகத்தில் ஆவின் பால் நிறுவனம் சார்பில் இ மில்க் கார்டு அறிமுகப்படுத்தப்படும் என சட்டமன்றத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அறிவித்தார். இந்த இ மில்க் கார்டு திட்டத்தை பற்றி அமைச்சர் நாசர் நமது செய்தியாளர் ரமேஷிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அமைச்சர் 48 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதில் வந்து 10வது அறிவிப்பா இந்த மாதாந்திர அட்டை பால் வாங்கவங்க, ஆவின் பால் வாங்குறவங்க ஆன்லைன்லேயே வந்து இ கார்டுன்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக நேர விரயம் குறையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து பால்வளத்துறை அமைச்சர் நாசரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். நேற்றைக்கு எங்கள் அலுவலகத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த திட்டத்தை குறித்து கேட்குறாங்க. இது எப்படி சார் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது, இதன் மூலியமாக என்ன பெனிஃபிட் சார் நுகர்வோருக்கு? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான காலத்தில் நாலொரு மணியும் பொழுது வருடமாக நம்ம அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுப் பொருள் கூட நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குகிற அளவுக்கு அந்தந்த தனியார் நிறுவனங்களுக்கு சொல்கிறோம். அது மாதிரி ட்ரெயின் டிக்கெட்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து இங்கே இல்லை. அப்புறம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, அந்தளவுக்கு நாகரிகம் வளர்ந்துகின்ற காலகட்டத்தில் நம்ம நுகர்வோருடைய நலன் கருதி அவர்கள் மத்திய அரசு பணியாளர்கள், மாநில அரசு பணியாளர்களாம், அல்லது தனியார் நிறுவனத்து சொந்தக்காரர்களாம், பலவிதமான பல பணிகளுக்கு இடையில் அவர்கள் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அங்கே பயண நேரம் அதுக்காக பயன்படுத்த இது பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த தினம் இ மில் கார்டு என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நுகர்வோர்களுடைய நலன் கருதி அவர்கள் அதிலேயே வந்து பணத்தை வந்து செலுத்திடலாம். பணத்தை செலுத்துவதன் மூலம் அவங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு மாதம் தினமும் அவங்களுக்கு டோர் டெலிவரி நாங்கள் அவங்களுக்கு அவங்க கேட்கின்ற பாலாக இருந்தாலும் சரி, அல்லது தயிராக இருந்தாலும் சரி, வேறு எந்த நம்முடைய உபபொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன வேணுன்றதை அந்த இமெயில் கார்டு மூலம் அவர்கள் பதிவு செய்வார்கள். அவர்களுக்கு அது கொண்டு நேரம் கொண்டு கொடுத்துருவாங்க. நெஃப்ட் டிரான்சாக்ஷன்லாம் வந்துருச்சு, ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாமா? இது கார்டு மாதிரி இருந்துருவீங்களா? புதுப்பி ரெனியூலும் இதில் ஆன்லைனில் பண்ணிக்கலாமா சார்? ரெனியூலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். புதுப்பி இதில் என்னதுன்னா கலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போது ஒரு இல்லத்தில் வீட்டில் இருக்காங்கன்னா இப்போ அவங்க கார்டிலே பேர் என்ன பண்ணால் ஒரு சில இடத்துல வந்து தவறான முறையில் அவங்க கார்டை போட்டு அவங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் ஏறக்குறைய 15 ரூபா வித்தியாசம் வருது பாலில். நமக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை விலையில் 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வருது. அதேமாதிரி நெய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வித்தியாசம் வருது நெய்யில். அதேமாதிரி ஒவ்வொரு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனமும் மற்ற அரசு நிறுவனத்தோட ஆவின் வந்து ஒரு சேவை நோக்கோட லாப நோக்கோடு இல்லை சேவை நோக்கோடு செய்கின்ற காரணத்தால் இவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் மைண்டோட செய்துட்டுருக்குறோம். இதாவது அத்தனை நிறுவனங்களோட பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 10 ரூபா, நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 55 ரூபா வரைக்கும் நமக்கு 60 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட குஜராத்தில் ஒரு பிரபல நிறுவனம் கூட 2 ரூபா உயர்த்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் என்ன சொன்னாங்களோ தேர்தல் கால வாக்குறுதியில் அதன் அடிப்படையில் தான் டிஎம் பால், எஸ்எம் பால், அதே போன்று மற்ற பால்கள் வந்து 3 ரூபா குறைச்சிருக்கோம். இதில் வந்து இந்த ஃபுல் கிரீம் பால் மட்டும் நம்ம கார்டு ஹோல்டருக்கு அதே ரேட்டு தான், அதில் மாற்றம் கிடையாது. கார்டு ஹோல்டருக்கு அதே ரேட்டு தான். அதே நேரத்தில் வாணிப ரீதியாக ஃபேக்ட்ரிங்களுக்கோ அல்லது ஹோட்டலுங்களுக்கோ வாங்கிட்டு போகிறேன்றப்போ கமர்ஷியலுக்கு நம்ம ஏறக்குறைய அதில் நமக்கு அவங்களுக்கு 12 ரூபா வித்தியாசம் வருது. 12 ரூபா வித்தியாசம் வந்தாலும் அந்த பணத்தை பக்கம் 6% ஃபேட்டும் 9% எஸ்என்எஃப்பும் உள்ள இந்த பாலினுடைய ரேட்டு மற்ற தனியார் நிறுவனமும் அதே போன்ற மற்ற அரசு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எங்களுக்கும் 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆவின் வெப்சைட்லேயே இதை போய் அப்ளை பண்ணிக்கலாமா சார்? இ கார்டு வெப்சைட்டில் நீங்கள் போகலாம். வெப்சைட்டில் போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுடைய அவங்க கேட்குற ஆவணங்கள் கேட்கும் பட்சத்தில் உடனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விதமான உங்களுக்கு பயண செலவோ இல்லை இதுக்கான நேரத்தை வீணடிக்க வேண்டிய தேவையோ உங்களுக்கு இல்லை. விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.